ஹே காய், சூப்பரான ஜாப் வேகன்சி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் டேரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம், மல்டிபிள் வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ள உங்களுக்கு ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் கிடைச்சிரும், அண்ட் இது என்ன விதமான ஜாப் போஸ்ட், நம்ம என்ன படிச்சிருக்கணும், எல்லா டீடெயிலுமே வீடியோக்குள்ள ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல் பேர் ஜாப்ஸ் ஆகும், நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைச்சிரும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா பிஎம்ஏ ப்ரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்தில் இருந்து இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவல் நம்மக்கிட்ட தெரியப்படுத்திருக்காங்க. அண்ட் இந்த நிறுவனத்தில் இருந்து மெயினான ஜாப் போஸ்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பில்டர், பேக்கர்ஸ், பவுடர் கோட்டிங், அசம்பிளி, ஸ்டோர் குவாலிட்டி, டவர் அண்ட் ஹெல்ப்பர், ஹவுஸ் கீப்பிங், லேசர் அண்ட் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர், ஆல்சோ ஹெல்ப்பர். ஓகேங்களா? ஸோ இந்த விதமான போஸ்ட் கேட்டகரி எல்லா இதுலேயுமே வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளும் இந்த நிறுவனத்தை இந்த போஸ்ட் கேட்டகரி அடிப்படையில் தான் ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் வேகன்சி இருக்குது, சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குவாலிஃபிகேஷன், நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கேட்டிருக்காங்க. 8th, 10th, 12th ஐடிஐ டிப்ளமோ, எனி டிகிரி, இந்த படிப்பில் நம்ம ஏதாவது ஒரு படிப்பு படித்து முடிச்சிருந்தால் போதும், கண்டிப்பாக நமக்கு வேலை வாய்ப்பு என்பது கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே. லொக்கேஷன் சென்னையில் கம்பெனி அமைஞ்சிருக்கு. சென்னையில் எங்கெங்கே இப்போதைக்கு ஓப்பனிங்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒன்று, சோழிங்கநல்லூர், அக்கரை, திருமுடிவாக்கம், மேடவாக்கம் அண்ட் பாலவாக்கம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாலையுமே இப்போதைக்கு வேகன்சி அவைலபிளாக இருக்குது, எங்களுக்கு உடனடியாக வேலை காட்கள் தேவைப்படுது. வெளியூர்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா ரூம் நினச்சி கவலைப்படாதீங்க, ரூம் எங்களோட பொறுப்பு, நாங்கள் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 8 மணி நேரம் ஒர்க் இருக்க போது எக்ஸ்பீரியன்ஸ், வேலையை பொறுத்த மட்டும் நமக்கு வேலை தெரியட்டாலும் பரவாயில்ல, நம்மளை வேலைக்கு எடுத்து இந்த வேலை இப்படிதாமல் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் எல்லாமே பக்காவாக சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ ஃப்ரெஷர், எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே வரலாம். ஓகேங்களா? ஜெண்டர் கேட்டகரி, ஆண்களை மட்டும் வேலைக்கு எடுக்கிறாங்க. 18-35 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் வரலாம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டோம், ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்குது. வெளியூர்லேருந்து வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ரூம் வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க, ஃபுட் அவைலபிளாக இருக்குது, அட்டன்ஸ் போனஸ் அதாவது அட்டன்ஸ் அலவன்ஸ் சொல்லிட்டு அது ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓட்டி வந்து ஒரு மணி நேரம் பார்த்தோம்னா 60 ரூபாய் கொடுக்குறாங்க. சேலரி இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது. ஸோ மெயினாக நம்ம ரூம் ஃபுட் எதிர்பார்ப்போம், ஏன்னா வெளியூர் போகிறோம், அங்கே போய் நம்ம ரூம்லாம் பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம ரூம் ஃபுட்டு பார்ப்போம், பட் இங்கே கொடுத்துட்றாங்க. சரிங்களா? சரி, டோட்டலாக மொத்தம் 100 நபர்கள் வேலைக்கு தேவைப்படுது, எங்களுக்கு உடனடியாக தேவைப்படுது, டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சேலரி, 15,000-28,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு சேலரி இந்த நிறுவனத்தில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 மந்த்ஸ் அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பல கம்பெனியில் வந்து 1 இயர் 1 டைம் பண்ணுவாங்க, பட் இந்த கம்பெனியை பொறுத்த முடியும் 6 மந்த்ஸ் ஒன்ஸ். ஓகேங்களா? ஸோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த முடியும் மினிமம் மேக்ஸிமம் சேலரி சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதிக சேலரி, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா பேசிக் சேலரி. சரிங்களா? ஓகே. மெயினாக என்னென்ன விஷயத்த நோட் பண்ணி ஆகும்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக ட்ரெயினிங் ரூல் எடுப்பாங்க. இப்போ நம்ம நேரடியாக போகிறோம் அப்படின்னா, நம்ம பேர் என்ன, நம்ம எந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம், இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் கேட்பாங்க. முதல்ல வர்ற நபர்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் நம்ம போடுறது எல்லாமே இலவச வேலைவாய்ப்பு. எங்களால் இந்த கம்பெனியில் வேலைவாய்ப்பு இருக்குது, எங்கள் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க, இலவசமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரை வீடியோ ஷோ பண்ணுறோம். நீங்கள் கால் பண்ணி பேசுகிறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க, நல்ல விஷயம்தான். அங்கேயே போய் செட்டில் ஆகாமல் அதிலிருந்து அடுத்த பொசிஷனுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற நம்மளோட கெப்பாபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண, ஏன்னா வாழ்க்கைங்கிறது முன்னேறதுக்காக தான். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த நிறுவனத்துக்கு போகும்போது நம்ம படித்த மார்க்ஷீட், ஜெராக்ஸ், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், நம்மளோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் பேசிக்காக ஒரு கம்பெனிக்கு போகிறோம்னா கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் மறக்காமல் கொண்டு போயிருங்க நண்பா. இந்த நிறுவனத்தில் 2 ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகும், கால் பண்ணி பேசுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கால் பண்ணி பேசும்பொழுது ஜாப் செவன் என்கிற நம்மளோட யூடியூப் சேனல் நேம் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ மறக்காமல் ஹெச்ஆர் கிட்ட கால் பண்ணும்பொழுது ஜாப் செவன் சொல்கிற நம்ம சேனல் நேம் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணி விசாரிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வேலை வாய்ப்பு தேடும் நண்பர்களுக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். சரிங்களா? ஃபைன். ஸோ வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் போங்க, இந்த 2 வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். ஏராளமான ஜாப் வேகன்சி காத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இன்றைக்கான பதிவு ஒவ்வொருத்தரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம். ஸோ முடிந்தளவு இந்த இன்ஃபர்மேஷன் மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த ஜாப்பை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னவோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு சந்திக்க வரோம். நன்றி. பை பாய்.